والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய இருளக வாழ்க்கையின் வெற்றியை, குறிப்பாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் வெற்றி அடைவதையும், ஒரு மனிதன் நல்லதோர் நிலையை அடைவதையும் அவனுடைய கட்டளைகளின்படி வாழ்வதிலே வைத்திருக்கிறார். உலகை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எந்த முறையில் வாழ்ந்தால் அவன் வியாபாரத்தில் வெற்றி அடைய முடியும், தன்னுடைய தொழிலில் நிம்மதி அடைய முடியும், தன்னுடைய உலக வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைய முடியும் என்பது அவனுக்கு தெரியும். அதை அடைவதற்குரிய ஒரு வாழ்க்கையாகவே ஏவல்கள் விளக்கல்கள் என்ற அல்லாஹுடைய வழிகாட்டல்கள் உள்ள ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இதன்படி வாழ்வதற்கு தக்வாவுடைய வாழ்க்கை என்று குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி தந்திருக்கிறார். எனவே நாம் ஈமான் உள்ளவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் எல்லா ஈடுபாடுகளிலும் அல்லாஹுடைய கட்டளைகளை தெரிந்து அதன் பிரகாரம் செயல்படுவது, அல்லாஹுடைய விளக்கல்களை விளங்கி அதனை விட்டு நாங்கள் தகுந்து வாழ்வது கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹு ரபுல் ஆலமீன் என் அனைவருக்கும் தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபாக அருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு உலகத்தில் ஒரு மனிதனுடைய இன்னும் ஒரு மனிதனுடைய பணத்தை செல்வத்தை நாங்கள் பயன்படுத்துவதற்கு பல ஆகுமான முறைகளை தந்திருக்கின்றான். அதில் ஒன்று கடன் என்கிற அமைப்பு. கடன் லோன் என்பது ஒரு மனிதனுடைய கட்டாய தேவைக்காக, மனிதன் சிரமப்படும் பொழுது கஷ்டப்படும் பொழுது அதிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்காக ஒரு உதவியாக அல்லாஹ் கடன் என்ற ஒரு அமைப்பை நமக்கு ஆகமாக்கி தந்திருக்கின்றார். உண்மையில் கடன் என்பது அல்லாஹுடைய பார்வையில் மிகவும் கடினமானது, ஷரியாத்துடைய பார்வையிலும் மிகவும் கடினமானது. கடனை பற்றிய குர்ஆனில் மிக நீண்டதொரு ஆயத்தினை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். ஹதீஸ்களிலும் நபி அவர்கள் பல தலைப்புகளில் கடனை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கடன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைக்கு இன்னும் ஒருவரிடத்திலே பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருந்தாலும், ஒரு மூமின் எந்த அளவுக்கு கடன் வாழ்க்கையை விட்டும் மற்றவருக்கு தான் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்காமல், கடனாளியாக இருக்காமல் இருப்பதற்கு ஒவ்வொரு மூமினும் முயற்சிக்க வேண்டும். கண்டிப்பாக இதற்காக நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மிகவும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் ஒரு ஜனாசா தொழுவிப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டால் நபி அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இவருக்கு கடன் இருக்கிறதா? கடன் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் சொல்வார்கள், சல்லு வலா சாஹிபிக்கும், நான் இந்த சஹாபிக்கு தொலை வைக்க மாட்டேன், நீங்க யாராவது பார்த்து தொலை வச்சு கொள்ளுங்க, நீங்க இவருக்காக தொழுகை நடத்திக் கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு தொழுகை நடத்தாமல் ஒதுங்கிக் கொள்வார்கள். சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஜனாசா தொழுகை நடத்தாமல் இருப்பது போல ஒரு கவலைக்குரிய ஒரு பாரமான ஒரு விடயம் அவர்களுக்கு இல்லை. இந்த செயலை பார்த்து சஹாபாக்கள் கடன் எடுப்பதை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும், தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் நபி அவர்கள் ஈடுபட்டார்கள். அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு அறிவிப்பில் நாங்கள் மஸ்ஜிதுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். திடீர் என்று சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மாதா நஸல மின தஷ்ஹீத், சுப்ஹானல்லாஹ் என்று ரெண்டு தடவை சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன கடினமான சத்தம் இறங்கியிருக்கிறது, என்ன கடினமான சத்தம் இறங்கியிருக்கிறது என்று மாத்திரம் சொல்லிவிட்டு சென்று விட்டார். விவரிக்க இல்லை. சஹாபாக்க சொல்கிறார்கள், நாங்கள் கேட்கவும் இல்லை என்ன யார் ரசூலல்லாஹ் என்று. அன்று பகலும் அன்று இரவும் நாங்கள் ஒவ்வொருவரும் இதை பற்றி சிந்தித்தவர்களாக, என்ன கடினமான சட்டம் வந்ததுன்னு சொன்னாங்க நபி அவர்கள், அதை பற்றி சிந்தித்தவர்களாகவே இரவை கழித்தோம். மறுநாள் காலையில் நபி அவர்களிடத்திலே போய் விசாரித்தோம், யார் ரசூலல்லாஹ் மத்தஷ்டி தல்லதி நதல், சொன்னீங்களே ரொம்ப கடினமான சட்டம் இறங்கி இருக்கிறது என்று, அது என்ன சட்டம் யார் ரசூலல்லாஹ் என்று நாங்கள் கேட்டோம். சொன்னார்கள், ஃபித்தைன் கடன் விடயமாக என்றார்கள். சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக. ஒரு மனிதன் அமல்களில் ஆக சிறந்த அமலான அல்லாஹுடைய பாதையில் கொலை செய்யப்படுவது ஷஹீதாக, ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டு திரும்பவும் உயிர் கொடுக்கப்பட்டு திரும்பவும் அவர் அல்லாஹுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டு திரும்பவும் அவருக்கு மூன்றாவது தடவையாக அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவர் கடனாளியாக இருப்பாரே, ஆனால் மூன்று தடவைகள் ஷஹீதாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த கடனுடைய குற்றத்தை மன்னிக்க மாட்டான், அவர் சொர்க்கம் செல்ல மாட்டான். மூன்று தடவைகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்ட மனிதர் கடன் இருக்கிறது. சொன்னார்கள், மா தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் போக முடியாது ஹத்தா யக்ளிய தைனா, கடனை கொடுக்கும் வரையில். இன்னும் ஒரு அறிவிப்பில் வந்திருக்கிறது, மறுமை நாளையில் அல்லாஹ் இந்த கடனாளியை அழைத்து சொல்வான், அவனுடைய அமானியத்தை கொடுத்து விடு, உன்னிடத்தில் கொடுத்த கடன் இதை திருப்பி கொடுத்து விடு. அவன் சொல்வான், அன்னையாரா வகத் தஹபதி துன்யா, எப்படி கடனை கொடுப்பது, இன்று தீனார் இல்லை, திர்ஹம் இல்லை, டாலர் இல்லை, ரியால் இல்லை, ருபீஸ் இல்லை, யாரா எவ்வாறு கடனை கொடுப்பது. அல்லாஹ் சொல்வான், மறுபேச்சு இல்ல, கடனை கொடு, அவன் அமானியத்தை கொடுத்துரு. யா அல்லாஹ், உலகம் முடிந்து விட்டதே, எப்படி கடனை கொடுப்பது, அமானியத்தை கொடுப்பது. பிறகு அல்லாஹ் உத்தரவிடுவான், மலக்குமார்களுக்கு இவனை நரகில் தள்ளுங்கள், நரகில் தள்ளப்படும், அவன் நரகத்தில் அடித்தளத்தில் இவன் பெற்ற கடனை செஞ்ச அமானியத்துக்கு செய்த துரோகத்தை அங்கே அவன் பொருளாக பெற்றுக்கொள்வான். அதை முதுகில் சுமந்து கொண்டு அவன் பல வருட காலம் அந்த நரகத்திலே நெருப்பிலே அவன் ஏறுவான். அவன் ஏறி 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 வந்து காலை நரகத்துக்கு மேலால் போட்டு அவன் கரை சேருவதற்காக வேண்டி முயற்சிக்கும் பொழுது திரும்பவும் அவனை தள்ளிவிடப்படும், அவன் அந்த நரகத்திலே விழுவான், திரும்பவும் ஏறுவான். இதுவே அவனுக்குரிய தண்டனையாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்கும் நிலையில் அது வியாபாரத்திற்காக வேண்டி பெற்றதோ அல்லது தன்னுடைய குடும்ப தேவைக்காக வேண்டி பெற்றதோ அல்லது எந்த ஒரு தேவைக்காக வேண்டி பெற்ற கடனாக இருந்தாலும் அந்த அமானிதம் அதை திருப்பி ஒப்படைக்காத வரையில் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள், யார் அல்லாஹுடைய பாதையில் திரும்பி ஓடாமல் கொலை செய்யப்படும் வரைக்கும் போராடினால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அவர் சொர்க்கம் செல்வார் என்று
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வந்து சொன்னார்கள், இல்ல தேன், கடன் இருந்தாலே தவிர என்று திரும்பவும் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கடன் இந்த அளவுக்கு ஒரு பொல்லாத ஒரு பயங்கரமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இந்த துஆவை அதிகமாக ஓதி வருவார்கள். அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் وأعوذ بك من العجز والكسل والجبن والبخل وضلع الدين وقهر الرجال எட்டு விடயங்களை விட்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் நபி அவர்கள் பாதுகாவல் செய்துவார்கள். எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும், எவ்வளவு மோசமானதாக இருக்கும். எட்டு விடயங்கள், முதலாவது, யா அல்லாஹ், எனக்கு நடக்கவிருக்கும் ஏதாவது சோதனைகள் கஷ்டங்களை எண்ணி நினைத்து நான் கவலைப்படுவதை விட்டும் பாதுகாவல் செய்கிறேன். வல்ஹுஸ்ன், பேரிழப்புகளினால், வியாபாரத்தில், குடும்பத்தில், தொழிலில் இழக்க முடியாததை அந்த இழப்பினால் எனக்கு வரக்கூடிய சஞ்சலம், கவலையை விட்டும் பாதுகாவல் செய்கிறேன். வல் அஜிஸ், இயலாமை, ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு நான் தைரியம் இல்லாமல் இருப்பதை விட்டும், சோம்பல் தனத்தை விட்டும், நல்ல விடயங்களில் ஈடுபடுவதில் சோம்பல் ஏற்படுவதை விட்டும். வல் ஜுபன், கோலத்தனம், ஒரு வீரம் இல்ல தீனுடைய விஷயத்தில், நல்ல விடயங்களில் கோழைத்தனத்தை விட்டும், கஞ்சத்தனத்தை விட்டும் நான் பாதுகாவல் செய்கிறேன். ஏழாவது சொன்னார்கள், சுமக்க முடியாத கடன்கள், கடனை விட்டு நான் பாதுகாவல் செய்கிறேன். மனிதர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டு நான் பாதுகாவல் செய்கிறேன். அல்லாமா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா சொல்வார்கள், மனிதர்கள் எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது என்பது ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று பாத்தில், அது பிழையானது. ஒன்று ஹக்கு, அது சரியானது. பிழையான ஆதிக்கம் என்றால் என்ன? ஒருவர் மற்றவர் மீது அநியாயம் செய்வது, ஒருவர் இன்னொருவரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை, அரசாங்கத்தை, சொத்தை, செல்வத்தை ஏதாவது பறிப்பதற்காக வேண்டி முயற்சிப்பது, ஆதிக்கம் செலுத்துவது. இரண்டாவது உண்மையான ஆதிக்கம், அது அங்கீகரிக்கப்பட்ட ஆதிக்கம். அது என்ன? இன்னும் ஒருவருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டும், அந்த கடன் தந்தவர் என் மீது ஆதிக்கம் உள்ளவராக இருக்கிறார், அவருக்கு என் மீது ஆதிக்கம் இருக்கிறது, அவர் என்னை ஏசலாம், அவர் என்னை குறையாக சொல்லலாம், நான் இப்படி உள்ளவன் என்று சொல்லலாம், அவருக்கு என் மீது ஆதிக்கம் இருக்கிறது. யா அல்லாஹ், இந்த ரெண்டு விதமான ஆதிக்கங்களை விட்டு முன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று இந்த ஹதீஸுக்கு இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில், அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் மஸம் வல் மஹ்ரம், யா அல்லாஹ், பாவம் இழைப்பதை விட்டும், கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று தொழுகையில் அதிகமாக ஓதுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மஸ்ர் மாஸ் தஈது மினல் மஹ்ரம், நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் கடனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்க சொன்னார்கள், ஆயிஷா, உனக்கு தெரியாதா, இன்ன ரஜுல் இதா கரிம் ஹத்த கதப் வவாத பாஹல, சொன்னார்கள், ஒரு மனிதன் கடனாளியாக ஆனால், கடனாளியாக ஆனதுக்கு பிறகு அவன் பேசும் பேச்சுகள் எல்லாம் பொய்யாக மாறும், அவன் கொடுக்கும் வாக்குறுதிகள் எல்லாம் அது ஏமாற்றமானது, அவன் வாக்களிப்பான் வாக்குக்கு மாறு செய்வான், பேசுவதெல்லாம் பொய்யைத்தான் பேசுவான். இது கடனால் வரக்கூடிய அவனோட வாழ்க்கையில் தேடிக்கொள்ளக்கூடிய மிகவும் மோசமான ஒரு செயல். எனவேதான் கடனை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருப்பது மாத்திரமல்ல, நபி அவர்கள் இந்த அளவுக்கு பாதுகாப்பு தேடியிருக்கக்கூடிய ஒரு விடயம் மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸில் இந்த கடனுடைய விடயத்தை சொல்லும் பொழுது சொன்னார்கள், யார் கடன் எடுத்துவிட்டு அந்த கடனை கொடுக்காது, அவருக்கு காணி இருக்கிறது, வீடு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, கடனை கொடுக்காது யார் இழுத்துக் கொண்டிருப்பார்களோ,
கடனை கொடுக்காது தாமதம் செய்து கொண்டிருப்பார்களோ சொன்னார்கள், அவன் அந்த மனிதனுடைய மானம் மரியாதை அதை குலைப்பதை நபி அவர்கள் ஹலால் ஆக்கினார்கள், அவனுக்கு தண்டிப்பதையும் ஹலால் ஆக்கினார். அப்துல்லா அலைஹி தண்டிப்பது என்றால் என்ன? அவனுடைய கால்கையை உடைப்பதல்ல, அவனை எடுத்துக்கொண்டு போய்த்து தலை உடைக்கிறது, கால் உடைக்கிறது, கையை வெட்டுறது அல்ல தண்டனை. அப்படி யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. தண்டனை என்பது என்ன? அவனை சிறையில் அடைப்பதற்கு கூட மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை சந்தேகத்தின் பேரில் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதனை சிறையில் அடைப்பதற்கு கூட மார்க்கம் அனுமதிக்கிறது. யாரை? கடனாளியை. மேலும் அவனுடைய மானம் மரியாதை ஹலால் ஆகிவிடுகிறது. அப்படி என்றால் ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லீமுடைய மான மரியாதையை குலைக்க முடியாது, அது ஹராமாக இருக்கிறது. இதே நேரத்தில் கடனாளி, கடன் பெற்றவர், திருப்பி கொடுக்காமல் இருப்பவர், அவருடைய மான மரியாதையை குலைப்பதற்கு நபி அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். மக்களிடம் எல்லாம் சொல்லலாம், இவர் ஏமாற்றுக்கார், இவர் ஒரு பொய்யன், இவன் வாக்களித்தால் மாறு செய்யக்கூடிய முனாஃபித்தனம் உள்ளவர், இவர் இப்படியானவர், இவருக்கு யாரும் கொடுத்துடாதீங்க, இவரோட யாரும் வியாபாரம் செய்யாதீங்க, இவருக்கு யாரும் நீங்க உங்களுடைய பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, இவர் இப்படி பெரிய ஒரு ஏமாற்றுக்காரன் என்று மக்களிடத்தை தாராளமாக சொல்லலாம். சிந்தியுங்கள், ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டிய நேரத்தில் அதை குலைப்பதற்கு, மானம் மரியாதையை கெடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கின்றது என்றால் கடன் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். கடன், கடனை பற்றி அல்லாஹ் எந்த இடத்தில் அந்த கடனுடைய விஷயத்தை வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள முடியும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்கலாம், இந்த கடன் இவ்வளவு கொள்ளாததுதான், எனவே நாங்கள் யார் தான் கடன் எடுக்கிறது, யார் கடனாளியா இருக்கிறோம்? நான் இந்த பலரும் யோசிக்கலாம், இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய 100க்கு 90 வீதமானவர்கள் கடனாளிகள். ஒரு நாள் ரெண்டு நாள் கடன் அல்ல, மாதம் 30 கடன், வருடம் 12 கடன். கடனாளியாகவே ஒருவனை வாழ வைப்பதற்கு ஒரு வழிதான் இந்த கிரெடிட் கார்டு. பணம் இருக்கிறது, ஒரு மனிதனுடைய கையிலே பணம் இருக்கிறது, பணம் இருந்தும் கூட நான் அந்த பேங்குக்கு இந்த பேங்குக்கு நான் கடனாளியாகவே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உண்டாக்குவதற்காக வேண்டி வந்த ஒரு கார்டு தான் இது. முற்காலத்தில் பணத்தை கொடுத்து, காசியை கொடுத்து உடனே பணத்தை வாங்கிக் கொள்வார், பொருளை வாங்கிக் கொள்வார்கள், பெட்ரோல் அடித்தாலும் காசியை கொடுப்பார்கள், மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்குறதா இருந்தால் பணத்தை கொடுத்து வாங்குவார்கள். இதுதான் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட முறை. இவைகளையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பணம் இருக்க, இவரை மாத கடனாளியாக, அவர் பெட்ரோல் செட்டுக்கு போனாலும் அவர் லோட் மாதிரி என்னது, அவர்கிட்ட எத்தனையோ கார்டு, எந்த கார்டு, ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு கார்டு, கார்டு எவ்வளவு கூடையோ அவ்வளவு பெருமை மாதிரி, பெருமை அல்ல கேவலம். இவர் எத்தனை பேங்குக்கு கடனாளி, மாதம் முழுதும் கடனாளி. இவருடைய கடன்கள் என்ன ஏது எதுவும் தெரியாமல் அதே நிலையில் மரணிப்பாரையானால் அவருடைய பிள்ளைகள் அந்த கடன்களை அடைத்தால் சரி, இல்லை என்றால் அந்த மனிதன் இத்தனை பேங்குக்கு கடனாளியாக இருந்து அவர் கியாமத்தின் நாளிலே இந்த அத்தனை தண்டனைகளுக்கும் அவர் உட்பட்ட மனிதராக மாறுகிறார். அவருக்கு சுவர்க்கம் ஹராமாகிறது, தடை செய்யப்படுகிறது கடனை அடைக்கும் வரையில். எனவே கண்ணியமானவர்களே, நாம் முடியுமானாலும் பழக வேண்டும் பணத்தை கொடுத்து எங்களுடைய வேலைகளை செய்து கொள்வதற்கு. எது ஒன்றை தொட்டாலும் இன்று நாம் கடனாளியாகவே இருப்பதற்கு நாம் பழகி கொண்டோம். எனவே நாங்கள் இந்த கடனை விட்டு தவிந்து வாழ்வதற்கு எல்லோரும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். சிலர் யோசிக்கலாம், நாம் வெளிநாட்டுக்கு போகிறோம், இது ஒரு லேசான வழிதானே, அங்க பணத்தை தூக்கிக்கொண்டு போக முடியாது, அதுக்கு இந்த கார்டு இருந்தா எவ்வளவு லேசி, அதுக்குத்தான் சகோதரர்களே டெபிட் கார்டு இருக்கிறது,
பணத்தை போடுங்க, அங்கால பின்னா பெய்து போய் சாமானத்தை வாங்கிக்கிறேன். இது மாதத்துக்கு கடனாளியாக இருக்கக்கூடிய நிலையில சிலர் போறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்க போய் தங்கம் ஏனைய சாமான்கள் கடனுக்கு வாங்குறாங்க, பல லட்சக்கணக்காய் ரூபாய்கள் கடன் பேங்க், கடனாளியாக திரும்பி வருகிறார்கள். இவருடைய நிலை என்ன? இதே நிலையில் மரணம் ஏற்பட்டால், எனவே எங்களுக்கு லேசிக்காக வேண்டி எது எது வருகிறதோ இதை நாம் சரியத்துடைய கண்ணோட்டத்தில், சரியத்துடைய பார்வையில் நாம் எந்த நிலையில இருக்கிறோம். இவ்வாறான கார்டுகள் அதிகமாக போஸ்டில் வைத்திருப்பது ஒரு பெருமை அல்ல, இவர் கடனாளியாக இத்தனை இடங்களுக்கு கடனாளியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கேவலமான செயல், ஒரு இழி நிலையில இவனை தள்ளப்படுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு மிகவும் எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள், உங்களுடைய மனது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, உங்களுடைய மனது அமைதியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய இந்த நிலையை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய நஃப்ஸில உள்ளத்துல எந்த நேரமும் பயத்தையும் சஞ்சலத்தையும் நீங்கள் போட்டுக் கொள்ளாதீர்கள் என்றார்கள். அமைதியாக நிம்மதியாக இருந்த உள்ளத்தை நீங்கள் கெடுத்திக் கொள்ளாதீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் என்ன யா ரசூலல்லாஹ், உள்ளத்தின் அமைதியையும் நிம்மதியையும் கெடுக்க வேண்டாம் என்கிறீர்களே, அது என்ன? சொன்னார்கள், அதைன் கடன் என்றார்கள். நிம்மதியாக இருந்த உள்ளம் பதறுது, அமைதியாக இருந்த உள்ளம் பதட்டம் பயப்படுது, பஜாருக்கு போறதுக்கு வெக்கம், மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கும் வெக்கம். மஸ்ஜிதுக்கு வந்து எப்படி மக்களை மோத்த பாக்குறது, இவர் வழியில மாட்டிக்கிடுவாரே, இவரை பார்க்க வேண்டி வருமே, எங்க போறது, நாட்டை விட்டே போக வேண்டியதான். நாட்டை விட்டு போனா சொருக்கம் போயிடணுமா? நாட்டை விட்டு போயிடலாம், ஊருக்கெல்லாம் கடனை போட்டுட்டு மக்கள் எல்லாரும் சல்லியையும் அபகரிச்சு கொண்டு கடனாளியாக அவர் வெளிநாட்டுக்கு போகலாம், சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கலாம், சொர்க்கத்துக்கு போகலாமா? சிலர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நாங்க இந்த மாதிரி கடனை போட்டுட்டு அதுக்கு பின்னால அவங்க வலகு போட்டுவாங்க, வலகு போட்டு ஒரு ரெண்டு மூணு பையனை உள்ள போயிட்டு வந்தா அதுக்கு பிறகு கொடுக்க தேவையில்லை, அதுக்கு பிறகு கொடுக்க தேவையில்லை. இல்ல, கடன் கடன் தான். அது எத்தனை தடவை அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அவர் கடனாளி, அந்த கடனை கொடுக்கும் வரையில அவர் கடனாளியாகவே இருப்பார். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவரோட கண்கார். கண்ணியமானவர்களே, இந்த கடன் விஷயத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடன் எடுத்திருந்தார்கள். அந்த கடன் எடுக்கக்கூடிய முறையையும் கடன் கொடுக்க வேண்டிய முறையையும் படிச்சு கொடுப்பதற்காக நபி அவர்கள் கடன் எடுத்திருக்கிறார். அந்த கடனை ஒரு பொது தேவைக்காக எடுத்துவிட்டு உரிய டேட் வர்றதுக்கு முன்னால அந்த மனிதர் நபியிடத்தில் வந்து மிகவும் மோசமான முறையில் கலைத்தார். நீங்க இப்படித்தான் கடன் எடுப்பீங்க, ஏமாத்திடுவீங்க, டேட்டுக்கு தரமாட்டீங்க என்று மிச்சம் காரசாரமான முறையில், மிகவும் மோசமான முறையில் கலைத்தார். சஹாபாக்கள் கொதித்தார்கள், நபி அவர்கள் இப்படி பேசுகிறாயா என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தாவு இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலா, சொன்னார்கள், அவரை ஏச விடுங்க, அவரை ஏச விடுங்க, அவர் தான் உரியாள், அவர் தான் இந்த பணத்துக்கு சொந்தக்காரர், இந்த கடன் அவருக்குரியது, எனவே யாருக்கு இந்த பணம் சொந்தமோ அவருக்கு பேசுறதுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, அவரை பேச விடுங்க, அவர் பேசணும். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, என்னுடைய இந்த கடனை அடைச்சிடுங்க. சஹாபாக்கள் போனாங்க, போய் தேடி பார்த்தாங்க, கொடுக்கறதுக்கு ஒட்டகம் அதை விட ஒரு சிறந்த ஒட்டகம் இருந்தது. நபி அவங்க சொன்னாங்க, சிறந்த ஒட்டகத்தை நீங்க அவருக்கு வாங்கி என்னுடைய கடனை ஒப்படைச்சிருங்க, கொடுத்துருங்க. நபி அவர்கள் கடன் எடுத்திருக்கிறார்கள். கடனுடைய விஷயத்தில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று படித்து தருவதற்காக வேண்டி கடன் எடுத்திருக்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு அபி கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அவர்கள் ஒரு சஹாபி, ஒரு மனிதரை பல நாளாக காணல, திடீர்னு கண்டுட்டாங்க. கேட்டாங்க, என்னப்பா மஸ்ஜிதுக்கு வாரீங்க இல்ல, உங்களுடைய தெரிப்படுறதுக்கும் இல்ல, என்ன காரணம், ஒளிஞ்சு கொண்டே இருக்கிறீங்க? சொன்னாங்க, உண்மையிலேயே எனக்கு உங்கள்கிட்ட கடன் எடுத்தேன்,
அந்த கடனை திருப்பி கொடுத்து கொள்றதுக்கு வசதி இல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன், உண்மையிலேயே கஷ்டமான நிலையில நான் இருக்கிறேன், எனவே அந்த கடனை திருப்பி தந்து கொள்ள முடியல, அதனால தான் நான் ஒளிஞ்சு வாழ்றேன், உன கண்ணுக்கு தெரியாம வாழ்றேன் என்றார். அப்போ சொன்னார்கள், அல்லாமிய சத்தியம் பண்ணி நீ சொல்றியா கஷ்டம் என்று, உண்மையிலே கஷ்டம் தானா? அவர் சத்தியம் செய்தார், பொய் சத்தியம் இல்ல, அல்லாவுடைய பயம் உள்ளவர்கள் அச்சம் உள்ளவர்கள் சத்தியம் செய்தார், உண்மையிலேயே நான் வாழ்க்கையில கஷ்டப்படுகிறேன், இந்த கர்ணை திருப்பி தரக்கூடிய ஒரு நிலை இப்ப எனக்கு இல்லை என்றார். உடனே அபு கதாதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சரி நீ தர வேண்டிய கடனை தர தேவையில்லை, நான் அதை மன்னிச்சிடுறேன், நீ கஷ்டத்தை இருக்கிறாய் தானே, நான் உன்னை மன்னிச்சிடுறேன் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அஞ்சாஹுல்லாஹு மின் கர்பி யௌமில் கியாமா, யார் ஒரு மனிதர் கடன் கொடுக்க வேண்டியவர், அந்த கடன் தர வேண்டியவரை திருப்பி ஒப்படைக்க வேண்டியவரை, அவருக்கு இன்னும் உண்மையே கஷ்டமாக இருக்கிறார் என்ற காரணத்துக்காக வேண்டி இன்னும் கொஞ்சம் தவணை கொடுப்பார், மனப்பூர்வமாக அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாரு, தவணை கொடுப்பாரே ஆனால், அல்லது அந்த கடனை குறைத்து அல்லது மன்னித்து விடுவாரே ஆனால், நிச்சயம் அல்லாஹ் கியாமத்திரி நாளையில் இவருக்கு வரவிருக்கக்கூடிய கஷ்டங்களில் இருந்து இவரை பாதுகாப்பான் என்று நபி அவர்கள் சொல்ல கேட்டு இருக்கிறேன், அதனால நான் உன்னைய மன்னிச்சிடுறேன், அல்லாஹ் கியாமத்துல என்னைய மன்னிக்கணும், எனக்கு அல்லாஹ் கஷ்டங்களை போக்கணும் என்கிறதுக்காக நீ செய்யறேன் என்று அந்த சஹாபி சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் வளர், யார் கடன் எடுத்தார்களோ அவர்கள் ஒழிய வேண்டிய நிலைமை, மஸ்ஜிதுக்கு வர முடியாத ஒரு நிலைமை, ஒரு ஒரு திருமண வைபவத்துக்கு போக முடியாத ஒரு நிலைமை, பாதையில் கூட போக முடியாத ஒரு நிலைமை, ஒரு நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறார்கள். இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினார்கள், இந்த கடன் இரவில் உங்களுக்கு சஞ்சலத்தை போடும், தூக்கம் இல்லை சஞ்சலத்தை போடும், பகலில் பயத்தை போடும், பகலில் கேவலத்தை போடும், மக்களுக்கு மத்தியில் நடமாட முடியாது கேவலம், இரவில் வீட்டில் இருந்தாலும் கூட மனதில் சஞ்சலம் என்று இந்த கடனை பற்றி நபி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸ் மேல சொன்னார்கள், ஒரு மனிதன் கடன் எடுப்பாரே ஆனால் அந்த கடனாளி அவர் பேசுவதெல்லாம் பொய் பேச ஆரம்பிப்பார். இந்த சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம் தானே, ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக எத்தனை பொய், கடன் எடுத்துட்டு அதை திருப்பி கொடுக்கிறதுக்கு எத்தனை பொய், செக் ரிட்டன், அதுக்கு ஒரு செக், அது ரிட்டன், அதுக்கு எத்தனையோ பொய். கண்ணியமானவர்களே, நபியாக சொன்னாங்க பொய்க்கு மேல பொய் பேசுவார், இது முனாஃபிக்குகளுடைய பண்பு. இரண்டாவது, வாக்களித்தால் மாறு செய்வார், அவருடைய வாக்குறுதி ஒன்றுமே உண்மையாக இருக்க மாட்டாது, நாளைக்கு தானே, வாரக்கிழமை தானே, ஒரு மாசத்துக்கு பிறகு தானே, வாயாலத்தான் சொல்லுவாரே தவிர உள்ளம் சொல்றது அப்புறம் வாமை கொடுக்கிற நேத்துக்கு அந்த நேரத்துக்கு என்னமா சொல்லிக்கலாம் தானே. வாக்களித்தால் அவர் வாக்குறுதியை நிறைவேற்ற நீயத்தவர்கிட்ட கிடையாது, ஏமாற்றும் சிந்தனை பொய், இந்த ரெண்டும் அவரிடத்திலே குடிகொள்ளும், அவருடைய வாழ்க்கையிலே வந்துவிடும். இதுதான் கடனுடைய தாக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவேதான் இந்த கடனுடைய சட்டத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் மிக நீண்டதொரு ஆயத்தை இறக்கி வைத்திருக்கிறார். ஏனைய வியாபார அமைப்புகள் போன்ற அல்ல, ஒரு மனிதர் கடன் எடுப்பதா இருந்தால், கடன் கொடுப்பதா இருந்தால் ஒரு ஆயத் சொல்கிறது, இதா ததா என்றும் விதைனின் இலாஜினின் முசம்மன் பக்துபு, நீங்கள் தவணை குறிப்பிட்டு கடன் எடுத்தால் அந்த கடனை எழுதி கொள்ளுங்க, கடனை எழுதி வைக்கிறது ஒரு கடன். நீங்க ரெண்டு பேரை சாக்கியா வச்சுக்கொள்ளுங்க. மூணாவது, அடகு வைக்கிறது, ஏதாவது பொருள் ஒன்ற அவரிடத்துல மோகேச்சு வைங்க, அவரிடத்துல உறுதிக்கு வைங்க, கடன் எடுக்கிறவங்க இப்படி வைங்க. நாலாவது, கடன் தொகை பெருசா இருந்தால் உங்களுடைய கடனுக்கு ரெண்டு பேரை பொறுப்பாக்குங்க. இவ்வாறு மூணு நாலு விதமான சட்டங்கள் பெருந்தொகை கடன் எடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா போட்டிருக்கக்கூடிய, நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய சட்டங்கள். ஏன்
இன்னொரு மனிதனுடைய பணத்தை நாம் வீணாக்க முடியாது, அழிக்க முடியாது, அதை கடன் என்ற பெயரிலே கொள்ளையடிக்க முடியாது. அதற்காக இவ்வளவு சட்டங்கள். கணியமானவர்களே, ஒரு மனிதர் மரணித்தால் அந்த மரணித்த மனிதனுடைய சொத்து செல்வத்தை பிரிப்பதற்கு குர்ஆனில் அல்லாஹ் தனி சட்டம் போட்டிருக்கிறார். யூசிக்கும் அல்லாஹ் ஃபீ அவ்லாதிகம், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். எப்படி நாங்கள் எங்களுடைய சொத்து செல்வங்களை பிரிக்க வேண்டும்? அதில் அல்லாஹ் போடக்கூடிய சட்டம் என்ன? மயித் அவருடைய சொத்து செல்வங்களை பிரிக்கிறதுக்கு முன்னால எல்லாரும் சேர்ந்து முதலாவது தேடணும் அவருடைய கடன் என்ன. கடன்களை கொடுத்து முடிஞ்சதுக்கு பின்னாலதான் சொத்து செல்வங்களை பிரிக்கிற மசாலா பிரிக்கக்கூடிய சட்டம். கடனை எல்லாத்த அப்படியே வச்சுட்டு அது அவரும் அவரும் கியாமத்தினால் அவங்க பார்த்துக்கிட்டும் சொத்து இந்த பிரிச்சு கடனாளிகளுக்கெல்லாம் கொடுக்கிற வேலைகளுக்கு சரி வராது. அனந்தக்காரர்கள் சொத்து செல்வங்களை பிரித்துக் கொள்வது ஹராம். கடனை கொடுக்காமல் இந்த அளவுக்கு மற்றவர்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் மிகவும் வழிகாட்டியிருக்கிறது, கட்டளையிட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த கடனுடைய விடயத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருவரும் மிகவும் தேடுதலாக கவனமாக இந்த கடனுடைய விஷயத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கடன் எடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் சில விடயங்களை கவனிக்க வேண்டும். முதலாவது, அவர் கடன் எடுக்கக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டடி பண்ணணும், தன்னுடைய வாழ்க்கையை படிக்கணும். அப்படி என்றால் என்னுடைய வருமானம் என்ன, என்னுடைய வருமானம் என்ன, இந்த கடன் தொகையை இணையால கொடுத்து முடிக்கலாமா, என்னுடைய வருமானத்துக்கு தக்க என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளும். ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும், ஒரு திருமணம் செய்யறதா இருந்தாலும், அல்லது ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதா இருந்தால் முதலாவது தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டடி பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை நான் எப்படி செய்யணும், ஊர் மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி பெரிசா செய்யறாங்க, பெரிய அமைப்புல அவங்க எல்லா விஷயங்களும் நடக்குது, இப்படி உடுக்குறாங்க, இப்படி வாகனம் வாங்குறாங்க, இப்படி வீடு கட்டுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. அதுக்காக வேண்டி சின்ன வருமானம் உள்ள நானும் நாலு பேருக்கிட்ட கடன் எடுத்து நானும் பெருசா செய்யறதா இல்ல? கண்ணியமானவர்களே, தன்னுடைய வாழ்க்கைய படிக்கணும். என்னுடைய வருமானத்துக்கு தக்க என்னுடைய சகல செலவினங்களையும் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு மிகவும் வழிகாட்டியிருக்கிறார்கள். திருமணத்தை எடுத்துக்கொண்டாலும் வலிமாவுடைய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம்பலத்தை கொண்டும் உள்ள ரொட்டி துண்டுகளை கொண்டும் தன்னுடைய வலிமாவை முடித்துக் கொண்டார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லோரையும் சேர்த்து நபி அவர்கள் 800 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். அது இருந்த நேரம் அப்படி செய்திருக்கிறார்கள், இல்லாத நேரம் எப்படி? தன்னுடைய வாழ்க்கையை படிக்கணும். நான் இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்? கடன் கொள்ளாததே என கடன் எடுக்காமல் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போவதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை படித்து வாழ்க்கைக்கு எங்களுடைய வருமானத்துக்கு தக்க செலவை எங்களுடைய நிகழ்வுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது முதல் கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்திற்கு மிகவும் ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். சொன்னார்கள், உந்துரு இலா அஸ்ஃபல மின்கும் வலா தந்துரு இலா மன் ஹுவா ஃபௌகக்கும். சொன்னார்கள், துனியாவுடைய விஷயத்தில், துனியாவுடைய விடயங்களில், வாகனம் வாங்குறதில், வீடு கட்டுவதில், திருமண வைபவங்கள் செய்வதில், உடுப்புகள் வாங்குவதில், சொன்னாங்க நபி அவங்க, உங்களுக்கு கீழ் உள்ளவங்களை பாருங்க, மேலுள்ளவங்களை பார்த்துடாதீங்க. கீழ் உள்ளவங்களை பாருங்க, மேலுள்ளவங்களை பார்த்தீங்கன்னா நீங்க கடனாளியாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தக்க வருமானத்துக்கு தக்க எங்களுடைய செலவுகளை அமைக்க வேண்டும். சரி, கட்டாய தேவை, கடன் எடுத்தே ஆகணும். இப்ப நீயத், சரியான நீயத் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு கடன் எடுக்கிறார், எடுக்கும் பொழுது அவருக்கு நீயத், நான் எப்படியாவது கொடுப்பேன், அத்தாஹுல்லாஹு அன், நிச்சயம் அல்லாஹ் அந்த கடனை திருப்பி ஒப்படைப்பதற்கு உதவி செய்வார். ஒருவர் கடன் எடுக்கிறார், ஏன் எடுக்கிறார் கடன்? ஏமாற்றுவதற்கு. இவருக்கு திருப்பி கொடுக்கப்படாது.
அதை இழுத்துக் கொண்டிருக்க வேண்டும். கொடுக்கப்படாது. கொடுக்கிற நீயத்து இல்ல. யார் இந்த நீயத்தில் கடன் எடுப்பாரோ, நபியாக சொன்னார்கள், அந்த பணத்தால் அவரை அல்லாஹ் அழிப்பான். அவர் எடுத்த கடன் தொகையால், அந்த செல்வத்தால் அவரை அல்லாஹு தஆலா அழிப்பான். அதே போல அவருடைய அந்த செல்வமும் அழிந்துவிடும் என்று சொல்லி காட்டியிருக்கிறார். மேலும் கடன் எடுத்தவங்க கடனை அவசரமாக திருப்பி கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய கைவசம் வச்சிருக்கக்கூடிய பணம் எதுக்கு வைக்கணும், திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கடன் இருக்கிறது, அந்த கடனை கொடுப்பதற்காக வேண்டி நான் இந்த பணத்தை வைத்திருக்கிறேன். அதற்காக வேண்டிய ஒரு மனிதன் தன்னுடைய பணத்தை சேகரிக்கவும் முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மூன்றாவது, ஒவ்வொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்த இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகையிலும் வாழ்க்கையில் கேட்டு வர வேண்டும். அல்லாஹும்மா அக்ஃபினி பிஹலாலிக் அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபத்லிக் அம்மன் சிவா. தொழுகையில் கேட்கலாம், வேறு நேரங்களில் கேட்கலாம். இந்த துஆவை அதிகமாக கேட்கலாம். அல்லாஹும்மா அக்ஃபினி பிஹலாலிக் அன் ஹராமிக், யா அல்லாஹ், ஹராமான பணத்துகள்ல என்னைய சம்பந்தப்படுத்திடாம ஹலால கொண்டு எனக்கு போதுமாக்கி வைப்பாயாக. அக்னினி பிஃபத்லிக் அம்மன் சிவா, யா அல்லாஹ், நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய உன்னுடைய சிறப்பு, உன்னுடைய பணம், உடைய இந்த நியமத், இது மற்றவர்களிடத்தில் தேவைப்படக்கூடிய அளவுக்கு என்னை ஆக்கிவிடாதே, அல்லாஹ் போதுமாக்கிவை என்று இந்த துஆவை அதிகமாக கேட்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இதே போன்று ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலேயும் வாழக்கூடிய மக்களை பார்த்து, செல்வங்களை, வாகனங்களை, வீடுகளை பார்த்து, நான் அவ்வாறு ஆக வேண்டும் என்ற ஒரு போட்டி அமைப்பில், உள்ளத்தில் போட்டி அமைப்பில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் உலகத்திலே கட்டப்படக்கூடிய வீடுகள், வாங்கப்படக்கூடிய வாகனங்கள், இவ்வாறான உலக செல்வங்களை பார்த்து நீங்கள் போட்டி போட ஆரம்பிப்பார்களே ஆனால் பத்துகுள்ளிக்குக்கும் சமாகல கத்துகும். சொன்னார்கள், உங்களை இந்த துனியாவே உங்களை அழித்துவிடும். எப்படி முன்னால் வந்த கூட்டங்கள் உம்மத்துகள் கஷ்டப்பட்டார்களோ, இதே போன்று நீங்களும் சிரமத்தில், கஷ்டத்தில் விழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடனுடைய விடயத்தில் நாங்கள் எல்லோரும் மிகவும் பேணுதலாக நடந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் மாதம் முழுதும் கடனாளியாக இருப்பதை விட்டும் தவிர்ந்து நாம் ஒரு நிரபராதியாக, கடனை விட்டு நான் ஒரு நிரபராதி, இந்த நேரத்தில் எனக்கு மௌத்து வந்தால் நான் யாருக்கும் எது ஒன்றும் கொடுப்பதற்கு இல்லை என்ற நிலையில் மௌத்தை அடைவதற்கு நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்தல்வானாக. வஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله تعالى واعلموا أن الدين من المعاملات التي شرعها الله تعالى لحاجات الإنسان. قد أنزل الله تبارك وتعالى أطول آية في كلامه آية الدين، قال يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوا إلى آخرها. فعلى المسلم أيها المسلمون ألا يتساهل بالاستدانة لأدنى سبب ما فيه من الشديد من التشديد حديث نفس المؤمن معلقة بدينه حتى يقلع عنه ويغفر للشهيد كل ذنب إلا الدين. وكان رسول صلى الله عليه وسلم يستعيذ بقوله اللهم إني أعوذ بك من المغرم والمازم. فالاستدانة لا بد أن يكون بالنية الصالحة والأداء الحسن وعدم المطن والليل. والأفضل المسلم تطبيق الحديث النبوي في حياته من أصبح منكم آمنا في سربه معافا في جسده عنده قوت يومه فكأنما حيزت له الدنيا. فقال الله تبارك وتعالى واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. أقول قولي هذا استغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين.
أما بعد فيا عباد الله اتقوا الله تعالى واتقوا وامتثلوا أوامره ولا تعصوا واجتنبوا نواهيه ولا تركبوها فالله تعالى يقول ومن يطع الله والرسول فأولئك هم المفلحون أيها المسلمون اتبعوا رسولكم الذي أرسل إلى كافة الناس رحمة وخالفوا اليهود والنصارى والمشركين في جميع الأمور حتى في الأخلاق والسلوك فاعلموا عباد الله أن الله أمركم بالصلاة والسلام على حبيبه بقوله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا وارض اللهم الخلفاء الأربعة أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم وعن عميه حمزة والعباس رضي الله عنهما وعن ستيه الحسن والحسين وعن بنته فاطمة وعن سائر أمهات المؤمنين وعن جميع الصحابة والتابعين وتابعيهم بإحسان إلى يوم الدين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم وذكر الله أكبر والله يعلم ما تصنعون.